வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இந்த பிஸியான மண்டே மார்னிங்லையும் உங்களோட ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலேருந்து டாக்டர் தேவி சரவணியா நம்ம கூட நினைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாக வயிற்று ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வாயில் ஏதாவது புண்கள் இல்லை வாயில் துர்நாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா வயிற்றில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால வாயில் நாற்றம் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜென்ரலாக அல்சர் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் தான் வாயில் துர்நாற்றம் அடிக்கும்னு பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு விதமான உடம்புல ஏற்படக்கூடிய வியாதிகளுக்குமே வாய்களில் குறிகுணங்கள் நிறைய தெரியும். அந்த வாய் துர்நாற்றம் ஜென்ரலாக எதனால் ஏற்படுது, வயிற்றுக்கும் அதற்கும் இருக்கிற சம்பந்தம் என்ன, அதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே. இப்போது நம்மளுக்கு வந்து வாயில் வந்து நம்மளுக்கு பேட் ஸ்மெல் நம்மளுக்கு உருவாகுது அப்படின்னா அது வந்து நம்ம ஃபீட்டர் ஓரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஹெலிடோசிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். நம்மளுக்கு வாயில் வந்து ஏற்படக்கூடிய துர்நாற்றங்கள் இது நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய காரணங்கள்னால நம்மளுக்கு வாயில் வந்து நம்மளுக்கு ஸ்மெல் அடிக்குது. மெயினாக வந்து நிறைய பேர் நினச்சிட்ருப்போம் நம்மளுக்கு வயிற்றில் அசிடிட்டி, அல்சர், குடல் புண்ணு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வாய் துர்நாற்றம் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு நிறையா பேர் நினச்சிட்ருப்போம். அதுலேயும் தான் இருக்கும், ஆனால் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ்லாம் நம்மளுக்கு வாயில் வந்து நம்மளுக்கு ஸ்மெல் அடிக்கும். சாதாரணமாக நம்மளுக்கு சளி பிடிச்சது, நம்மளுக்கு ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ் ஏதாவது ஏற்படுது, சைனஸ் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப க்ரானிக்காக நாள் கணக்கில் இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு அந்த சளி ஸ்மெல் கரெக்டாக நம்மளுக்கு அடிக்க ஆரம்பிக்கும். வாயில் வந்து நம்மளுக்கு துர்நாற்றங்கள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். க்ரானிக்காக வந்து நம்மளுக்கு லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டது, இல்லை ஏதாவது க்ரானிக்காக வந்து நம்மளுக்கு நுரையீரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஏதாவது நம்மளுக்கு சளி தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, பிராங்கியக்டாசிஸ் கண்டிஷன் நம்மளுக்கு இருக்குது, இல்லாட்டி அட்டிலக்டாசிஸ் கண்டிஷன் இருக்குது, இந்த மாதிரி இதிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சளியே உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு அழுகி போகிற மாதிரியான ஒரு தன்மை வந்து ஏற்பட்டு அது நம்மளுக்கு துர்நாற்றம் வந்து அடிக்க ஆரம்பிக்கும். சளி துர்நாற்றம் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல குட் ஸ்மெல் வந்து நம்மளுக்கு பேட் ஸ்மெல்லாம் நம்மளுக்கு வந்து உணர்றது, பராஸ்மியா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. நம்மளுக்கு நல்ல ஸ்மெல்லே நம்மளுக்கு மல்லிகைப்பூ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இனிமையான ஒரு மனம் தரக்கூடிய ஒரு பொருள், அதுவே நம்மளுக்கு துர்நாற்றம் அடிக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணுறது நம்மளுக்கு வந்து பேட் ஸ்மெல் வந்து நம்மளுக்கு அடிக்கும். இதெல்லாமே நம்மளுக்கு க்ரானிக் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸில் ஒரு சில பேர்த்துக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஆல்ஃபாக்டரி நர்வில் ஏதாவது தொந்தரவுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும், சளி தொந்தரவுனால நம்மளுக்கு பேட் ஸ்மெல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சரியாக நம்ம வந்து ஓரல் ஹைஜீன் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணல, சரியாக காலையில் நம்ம எந்திரிச்சோன்னே நம்ம பல் துளக்காமல் இருக்கோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வாய் துர்நாற்றங்கள் வந்து நம்மளுக்கு அடிக்க ஆரம்பிக்கும். டெய்லி ரெகுலராக நம்ம காலையில் ஒரு முறை, நைட் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு முறை வந்து நம்ம பல் துளக்கலை அப்படின்னாலும் நம்மளுக்கு பேட் ஸ்மெல் நம்மளுக்கு அடிக்க ஆரம்பிக்கும். எதனால் நம்மளுக்கு அப்படி பேட் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னா நம்ம நைட்டு சாப்பிடக்கூடிய உணவுகள் இல்லை பகலில் சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே வந்து நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா பல்ல வந்து நம்மளுக்கு அந்த குழிகள், அந்த இடுக்குகள், கம்ஸில் வந்து அந்த ஈர்களுக்கு நடுவில், அந்த பல்லுக்கு நடுவில் அந்த கேப்லலாம் போய் நம்மளுக்கு சிக்கிக்கிடுச்சு அப்படின்னா அந்த ஃபுட் வந்து பார்ட்டிகல்ஸ் நம்மளுக்கு வந்து வாய் கொப்பளிக்கிறதன் மூலமாக இல்லை ப்ரஷ் பண்ணுறதன் மூலமாக நம்மளுக்கு சரியாக நம்மளுக்கு வெளியேற்றப்படவில்லை, அது அப்படியே நம்மளுக்கு அங்கே படியும் போது என்ன ஆகும் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபுட் வந்து நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு டீகே ஆக ஆரம்பிக்கும். அதில் வந்து நிறையா பாக்டீரியாஸ் வாயில் வந்து நம்மளுக்கு பாக்டீரியாஸ் நிறையா இருக்கும், நம்ம அந்த பாக்டீரியாஸ் எல்லாமே அந்த உணவுப் பொருட்கள் மேலே நம்மளுக்கு அது எல்லாமே நம்மளுக்கு ஆக்ட் பண்ணி அந்த பாக்டீரியா பார்த்திங்கம்னா அந்த உணவுலேருந்து அப்படியே சல்ஃபர் கேஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். அந்த சல்ஃபர் கேஸ் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுறதுனால அது நம்மளுக்கு பிளட் ஸ்ட்ரீம்லேயும் நம்மளுக்கு போய் மிக்ஸ் ஆகலாம் அந்த ஸ்மெல். அதே மாதிரி நுரையீரலுக்குள்ளே நம்மளுக்கு உள்ளே போய் நம்ம சுவாசம் விடுறப்போ வைக்கிறப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து ஸ்மெல் ஏற்படலாம். வாய்க்குள்ளேயே நம்மளுக்கு அந்த துர்நாற்றம் வந்து நம்மளுக்கு தங்கி நம்ம வாய் நம்ம ஓப்பன் பண்ணும்போது கூட நம்ம பேசும்போது நம்மளுக்கு ஸ்மெல் வந்து ஏற்படலாம். அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வாய் ஸ்மெல் ஒரு சில பேர்த்துக்கு அடிச்சது அப்படின்னா தனக்கே தெரியாது, அவங்களுக்கு தெரியாது, ஸ்மெல் அடிக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வாயிலேருந்து துர்நாற்றம் அடிக்குது அப்படின்றதே தெரியாமல் இருக்கும். பக்கத்தில் யாராவது க்ளோஸாக வந்து பேசுகிறப்போ இல்லை அடுத்தவங்க வந்து ஃபீல் பண்ணி அவங்க சொல்லுவாங்க, இல்லை அவங்க நகர்ந்து போவாங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து தெரியும் நம்மளுடைய வாயில் வந்து நம்மளுக்கு ஸ்மெல் அடிக்குது அப்படின்றது, அப்போ தான் அவங்க உணரவே செய்வாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சரி நல்ல நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக பல் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அந்த டென்சர்ஸ் மாதிரிலாம் வச்சுருப்பாங்கல்ல, அதை வந்து சரியாக க்ளீன் பண்ணாமல் சரியாக அது வந்து ஹாட் வாட்டர்லாம் யூஸ் பண்ணி அதை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி க்ளீன் பண்ணாமல் அதை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கவங்களுக்கும் சில பேர்த்துக்கு ஈர்கள் வந்து நம்மளுக்கு பாதிப்புகள் வந்து ஏற்பட்டு வாய் துர்நாற்றம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும்.
அதே மாதிரி ஒரு வைட்டமின் டெஃபிஷியன்சினால் வைட்டமின் சி டெஃபிஷியன்சினால் நம்மளுக்கு ஈறுகளில் வந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அதனால் வந்து நம்மளுக்கு ஸ்கர்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைட்டமின் டெஃபிஷியன்சி டிஸார்டர் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஈரிலிருந்து நம்மளுக்கு இரத்த கசிவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஈர் எல்லாமே வலிமை இழந்து பல் எல்லாமே நம்மளுக்கு ஆட்டம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். பல் எல்லாமே லூஸாக நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்லையும் நம்மளுக்கு வாயில் வந்து நம்மளுக்கு அதிகமான அளவில் ப்ளீடிங் வந்து ஏற்பட்டு அந்த இரத்தத்தினுடைய ஸ்மெல்லும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து துர்நாற்றம் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நாள் கணக்காக சரியாக ப்ரஷ் பண்ணாமல் இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சில பேர்த்துக்கு சொத்தைப்பல் டென்டல் கேரியர்ஸ் வந்து விழுக ஆரம்பிக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி கருமை நிறமாக விழுக ஆரம்பிக்கும். பல்லில் வந்து குழி பறிச்சுட்டே போயிட்டுருக்கோம். அதில் வந்து உணவுகள் வந்து ஏதாவது சிக்கி கிடிச்சினாலோ இல்லை நம்மளுக்கு அந்த டென்டல் கேரியர்ஸில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸ் வந்து அந்த உணவுகள் ஏதாவது சிக்கின உணவுகளை வந்து ஃபர்மெண்ட் பண்ணி அதுலேருந்து சல்ஃபர் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதனாலையும் நம்மளுக்கு வாயில் வந்து நம்மளுக்கு துர்நாற்றம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். பல் சொத்தையாக இருந்தாலும் நம்மளுக்கு வாயில் துர்நாற்றம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு பல் வந்து சரியாக விளக்காமல் துளக்காமல் பல்லுக்கு கீழே பல்லுக்கும் ஈருக்கும் நடுவில் ஒரு வெண்ணிறமான ஒரு டார்ச்சர்னு சொல்லுவாங்க, அது ஒரு படிமன் மாதிரி நம்மளுக்கு ஏற்படும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கை வச்சோ இல்லை ஏதாவது ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம சுரண்டி விட்டோம் அப்படின்னா அது அப்படியே நம்மளுக்கு பவுடர் மாதிரி நம்மளுக்கு அப்படியே அது அப்படியே ஒரு மாதிரி சுரண்டி விட்டோம் அப்படின்னா அது அப்படியே பவுடர் மாதிரி அப்படியே திரண்டு நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த இடத்துல பல்லுக்கும் ஈருக்கும் நடுவில் வந்து அதை சுரண்டி விட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கேப் மாதிரி நம்மளுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும். அது அப்படியே நம்மளுக்கு சுரண்டி விட்டோம் அப்படின்னா தேஞ்சு அப்படியே நம்மளுக்கு பல் அப்படியே நம்மளுக்கு பொடிஞ்சு நம்மளுக்கு வரும். அப்படியே சுரண்ட நம்மளுக்கு வரும். அது அந்த இடத்துல நம்மளுக்கு குழி மாதிரி நம்மளுக்கு உருவாகிரும். அந்த குழி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்கெட் மாதிரி நம்மளுக்கு உருவாகிரும். ஏதாவது உணவுப் பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ளே போய் நம்மளுக்கு மாட்டிக்கும். அதனாலையும் அந்த ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் அந்த உணவுப் பொருட்கள் அதில் போய் தேங்கிறதுனாலையும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ஒரு சில பேர்த்துக்கு பேட் ப்ரீத் வந்து ஏற்படுத்தி விடும். ஒரு மாதிரியான ஃபவுல் ஸ்மெல் வந்து ஒரு மாதிரியான ஏற்படுத்தி விடும். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு நம்ம வாய் வந்து சரியாக கவனிக்காமல் சரியாக பல் துளக்காமல் ஓரல் ஹைஜீன் சரியாக நம்ம மெயின்டைன் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய வாய் துர்நாற்றங்கள் இதெல்லாமே. அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய நோய்கள் இருக்கும், பல காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து உடம்புக்குள்ள இருக்கும். அதனாலேயும் அவங்களுக்கு வாய் துர்நாற்றங்கள் ஏற்படும். எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா வாயில் வந்து ஒரு மாதிரியான பழ ஸ்மெல் அடிக்கும், ஃப்ரூட் ஸ்மெல் அடிக்கும், ஒரு மாதிரி இனிப்பு ஸ்மெல் அடிக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இதை பற்றி தொடர்ந்து நம்ம மேலும் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வாய் துர்நாற்றம் எதனால் ஏற்படுது, ஜென்ரலாக அந்த ஓரல் ஹைஜீனை தாண்டி நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கான குறிகுணமாக அது இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பிரேக்குக்கு முன்னாடி கூட நீங்கள் சொன்னீங்க வாய் துர்நாற்றம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் சப்போஸ் சுகர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரூட்டி ஸ்மெல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. சரி, வேறு என்னென்ன மாதிரியான ஸ்மெல்லை வச்சு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம அனலைஸ் பண்ணலாம் மேம்? ஓகே, இப்போது ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே வந்து பேட் பிரீத் இருக்கும் பார்த்தீங்களா, தினைக்கும் இருக்கும். இப்போ அவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா ஓரல் ஹைஜீன் எல்லாமே நல்லா மெயின்டைன் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் காலையில் எழுந்திரிச்சோடனே பார்த்திங்க அப்படின்னா தினைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பேட் ப்ரீத் இருக்கும். அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா சில பேர் வந்து லாங் டர்மாக ஸ்மோக்கிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸ்மோக்கிங்னால டெய்லி வந்து நம்மளுக்கு பேட் ப்ரீத் வந்து இருக்கும். ஏன்னா அதில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு லங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சிவியராக அஃபெக்ட் ஆகிருக்கும். அதனால் நம்மளுக்கு பேட் ப்ரீத் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே நம்மளுக்கு வாய் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னா நைட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நா வறட்சி வந்து ஏற்பட்டிருக்கும். டயபெட்டிஸ்னாலேயோ இல்லை அதிகமாக பாடி ஹீட்னாலேயோ இல்லை சலைவரி கிளான்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டிருந்திருக்கலாம், இல்லை டான்சில்ஸ்னால நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் வந்து உருவாகியிருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையினால பார்த்திங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோடனே நம்மளுக்கு பேட் ப்ரீத் வந்து ஏற்படும். அதே மாதிரி எச்சி நம்மளுக்கு குறைவு ஏற்பட்டு நைட் ஃபுல்லாக நம்மளுக்கு மவுத் நம்மளுக்கு ட்ரைனஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு காலையில் வந்து நம்மளுக்கு எழுந்திரிச்சோடனே நம்மளுக்கு பேட் ப்ரீத் வந்து நிறைய பேர்த்துக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு டயபெட்டிஸ்னால் சில பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த டயபெட்டிஸ் வந்து அன்கண்ட்ரோல்டாக ஒரு ஸ்டேஜுக்கு தாண்டும் போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் வந்து ஏற்படும். அது என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபேட் எல்லாமே நம்மளுக்கு வந்து யூட்டிலைஸ் ஆகி அது நம்மளுக்கு எனர்ஜியாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும்போது நம்மளுடைய யூரின்லலாம் பார்த்திங்க அப்படின்னா எண்டு ஸ்டேஜில் ரொம்ப அன்கண்ட்ரோல்டு சுகர் நம்மளுக்கு போயிடுச்சு,
நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஹெச்பிஒன்சி லெவல்லாம் 16-17 கிட்டே போகும்போது நம்மளோட யூரினில் வந்து கீட்டோன் பாடிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மூணு காம்பவுண்ட்ஸ் வந்து யூரினில் வந்து எக்ஸ்க்ரீட் ஆக ஆரம்பிக்கும். அது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வாய் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃப்ரூட் ஆர்டர் ஒரு மாதிரியான பழத்தினுடைய ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வாயில் அடிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில பேர்த்துக்கு ஸ்வீட் ஸ்மெல்லாக ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும், இந்த மாதிரி ஸ்மெல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு லிவர் டிசீஸில், கிட்னி டிசீஸில், இதிலெல்லாம் நம்மளுக்கு வந்து ஸ்மெல் வந்து வாயில் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். லிவர் டிசீஸ்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி மஸ்டி ஸ்மெல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு உப்பு கரிக்கிற மாதிரியான ஒரு ஸ்மெல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டைஜஸ்டிவ் டிஸார்டரில் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஏதாவது ஈசோஃபஜைட்டிஸ் இந்த மாதிரி கண்டிஷன், குடல் புண்ணு, வாய்ப்புண்ணு இந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நம்மளுக்கு அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏற்படுறப்போ ஒரு மாதிரி உப்பு கரிச்ச மாதிரியான ஒரு ஸ்மெல், ஒரு மாதிரியான புளிப்பு ஸ்மெல்லு, அதே மாதிரி ஃபுட்டோட ஸ்மெல், நம்ம என்ன ஃபுட்டு வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறோமோ அந்த ஃபுட்டோடைய ஸ்மெல். இப்போ சப்போஸ் நம்ம வந்து சரியாக நம்மளுக்கு டைஜஷன் ஆகலை அப்படின்னா ஏதாவது ராவாக நம்ம ஆனியன் இல்லாட்டி ராவாக நம்ம வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்ருக்கோம் அப்படின்னாலும் அந்த ஸ்மெல் அப்படியே நம்மளுக்கு எதிரொலிக்க ஆரம்பிக்கும். இல்லை வேறு ஏதாவது நம்ம ஒரு ஃபுட் ஏதாவது சாப்பிட்ருக்கோம், ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்ருக்கோம், இல்லை ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஏதாவது சாப்பிட்ருக்கோம், இல்லை குக்கும்பர் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் அப்படியே நம்மளுக்கு எதிரடிக்க ஆரம்பிக்கும். இல்லை ஏதாவது மெடிசன்ஸ் நம்ம இன்டேக் எடுத்திருக்கோம் அப்படின்னாலும் அந்த மெடிசன்ஸோட ஸ்மெல் அப்படியே நம்மளுக்கு பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு சில டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ்லாம் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா யூரின் நம்மளுக்கு சரியாக நம்மளுக்கு எக்ஸ்க்ரீட் ஆகலை, நம்மளுக்கு உடம்புக்குள்ளே நம்மளுக்கு அமோனியா காம்பவுண்ட்ஸ், நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பாடியில் வந்து நம்மளுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். யூரின் சரியாக நம்மளுக்கு வெளியேறலை அப்படின்னா அப்போது நம்மளோட வேர்வையிலிருந்து அதே மாதிரி நம்ம பாடி ஃபுல்லாகவே ஒரு சில பேர்த்துக்கு அமோனியா ஸ்மெல் அடிக்கும், ஒரு சில பேர்த்துக்கு வாய் ஓப்பன் பண்ணோன்னே அமோனியா ஸ்மெல் வந்து ஒரு சில பேர்த்துக்கு அடிக்க ஆரம்பிக்கும், இந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். அதே மாதிரி ரொம்ப டயபெட்டிஸ்னால பாதிக்கப்பட்டவங்க இல்லை நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய யூரின்லேருந்து நிறையா ஸ்மெல் வந்து அடிக்க ஆரம்பிக்கும். அதுவும் ஒரு மாதிரி நம்மளுக்கு அப்படியே அமோனியா ஸ்மெல் ரொம்ப ஆர்டர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து அழுகி போன ஸ்மெல், ராட்டன் ஸ்மெல் எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும். அது ஒரு சில டிஸார்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ் அது எல்லாமே வந்து நம்மளுக்கு சரியாக நம்மளுக்கு வந்து டைஜஷன் ஆகலை, சரியாக நம்மளுக்கு இதாகலை அப்படின்னா நம்மளுக்கு அந்த மாதிரி ஸ்மெல் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு ஃபீசஸ் வந்து சரியாக வெளியே போகல, ஃபீசஸ்னால் மலம், மலம் சரியாக வந்து வெளியே போகல, குடலில் ஏதாவது ஒரு அடைப்புகள் இருக்குது, குடலில் ஏதாவது அலர்ஜி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றப்போ நம்மளுக்கு வாய் வழியாக இருந்து நம்மளுக்கு மலத்தினுடைய துர்நாற்றமும் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். க்ரானிக்காக ஒரு வாரமாக, ஒரு வாரத்துக்கு மேலே ஒரு 7 நாள், 8 நாள், 9 நாள்லாம் சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஷனே போகாமல் இருப்பாங்க. இந்த பெட்ரிடன் பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருப்பாங்க. சரியாக ஃபுட் இன்டேக்கும் சரியாக இருக்காது, அதே மாதிரி நம்மளுக்கு மோஷனும் சரியாக அளவில் நம்மளுக்கு வெளியேறாது. இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு மலத்தினுடைய ஸ்மெல் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். நம்மளுக்கு வாய் வழியாகவும் ஒரு சில பேர்த்துக்கு மலத்தினுடைய ஸ்மெல் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா லோ கண்டென்ட்டாக வந்து நம்ம கார்போஹைட்ரேட்டு ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால ரொம்ப குறைவான அளவில் மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம், டயட்னால நம்ம எடுத்துக்குவோம், ரொம்ப குண்டாக இருக்கும், எக்ஸசிவாக குண்டாக இருக்கும், இல்லை நம்மளுக்கு சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சுத்தமாக கார்போஹைட்ரேட் அந்த மாதிரி உணவுகளை வந்து சுத்தமாக தவிர்த்துருவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் மைல்டாக மட்டும்தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபேட் வந்து அதிகமாக பேர்ன் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து ஃபேட் வந்து அவங்களுக்கு யூட்டிலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும், எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகி யூட்டிலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெயில் பாலிஷ் ரிமூவர், ஸ்பிரிட் ஸ்மெல், ஆல்கஹால் ஸ்மெல் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் வந்து அவங்களுக்கு வாயிலிருந்து அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி நிறைய ஸ்மெல்ஸ் வந்து இது மாதிரி இருக்குது. தொடர்ந்து அடுத்து பார்ப்போம். ஓகே, நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் பவித்ரா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் விருதாச்சலத்துல இருந்து கூப்பிடுறேன் மேம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான் மேம். உங்களோட வயசு என்னமா? எனக்கு 38 வயசாகுது மேடம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? மேடம் எனக்கு சோரியாசிஸ் பிரச்சனை இருக்கு, ஒரு 2 வருஷமாவே இருக்கு மேடம். ரொம்ப வந்து பக்கு பக்கா கொட்டுறது, ரொம்ப சொரிஞ்சாதுல இருந்து தண்ணி வர மாதிரி இருக்கு. தண்ணி வரதா சொரிஞ்சீங்களா?
ஆமாங்க மேம். இப்போ அது ஒரு 6 மாசமா இருக்கு இந்த மாதிரி தண்ணி வர்றது. சரி ஓகே. உடம்பு ஃபுல்லா இருக்கா இல்ல அங்கங்க எங்கயாவது படைகள் மாதிரி இருக்கா? அங்கங்க படை மாதிரி வருது மேடம். படை மாதிரி இருக்கு. உள்ளங்கை உள்ளங்கால்ல எதுவும் இருக்கா? தலையில டாண்ட்ரஃப் மாதிரி எதுவும் இருக்கா? ஆமாங்க மேடம். சரி ஓகே. இப்போ சோரியாசிஸ் வந்து ஈஸியாக சரி பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள் சரியா? ஸ்ட்ரெஸ்னால கண்டிப்பாக இந்த வியாதி வந்து அக்ரவேட் ஆகும். ஏன்னா இது வந்து ஒரு மனம் சார்ந்த ஒரு நோய், சைக்கோசோஷியல் டிசார்டர்னு சொல்கிறதுனால ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சோரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து அதிகமாகும். அதனால் இதை வந்து பெருசாக வந்து மைண்டில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக சரியாயிரும், ஈஸியாக சரியாயிரும். இது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது, பெரிய பிரச்சனையே கிடையாது. அதுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது சரியா? டாண்ட்ரஃப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அந்த மாதிரி பேச்சஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஆடுதீண்டாப்பால இலை சாறு வந்து ஒரு 100 ml எடுத்துக்கோங்க. கோகோனட் ஆயில் 100 ml எடுத்துக்கோங்க சரியா? இந்த ரெண்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா போட்டு காய்ச்சுங்க. காய்ச்சினோடனே அந்த ஆடுத்தின பாலையுடைய கண்டென்ட் எல்லாமே வந்து ஒரு ஸ்டேஜில் மெழுகு பதம் தாண்டி, நல்லா ஹீட் பண்ண ஹீட் பண்ண மெழுகு பதம் தாண்டி நம்மளுக்கு ஒரு கரகரப்பு பதம் வரும். அந்த பதத்தில் வந்து எடுத்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சரியா? இதை வந்து தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப்க்கும் நல்லா அப்ளை பண்ணலாம், உடம்புல இருக்கக்கூடிய அந்த பேச்சஸ்க்கும் நல்லா அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகம் இல்லாட்டி கார்போகியரிசி ரெண்டையும் நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு ஒரு 1 ஸ்பூன் தேனில் குழப்பியோ இல்லை ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணியோ தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக சரியாயிரும். ரொம்ப அரிப்பு நமைச்சல் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா பரங்கி பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது பாலில் நல்லா வேக வச்சுட்டு அதை வந்து எடுத்து பவுடர் ஆக்கி திரும்ப வந்து பால் ஒரு பாத்திரத்தில் வச்சு துணி மேலே வேடு மாதிரி கட்டி அதில் அந்த பவுடரை வந்து போட்டு லிட் வச்சு மூடி திரும்பவும் அதை வேக வைக்கணும். அந்த சூரணத்தை வேக வச்சு அதுக்கப்புறமா திரும்ப நிழலில் உலர்த்தி காய வச்சு நல்லா ஃபைன் பவுடராக திரித்து நைஸாக சளிச்சு அதை வந்து 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் எடுத்து பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அரிப்பு நமைச்சல் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக படைகள் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். சோரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து முழுமையாக சரியாகணும், அடுத்தடுத்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு நம்மளுக்கு வரக்கூடாது, முழுமையாக சரியாயிட்டு திரும்ப வராமல் இருக்கணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிவிட்டு வெளியே கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஆயின்மெண்ட்ஸ் ஆயில் எல்லாத்தையும் கரெக்டாக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா திரும்ப வராது, நிரந்தரமாக கியூர் ஆயிரும். வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு இந்த பிரச்சனை திரும்ப வரவே செய்யாது. ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக சோரியாசிஸ்க்கு இயற்கையான முறையில் நல்ல ஒரு தீர்வு வந்து கொடுத்துட்ருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். உங்க பேர் என்னமா? மேடம் என்னோட பேர் தாமரை செல்வி. எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? இங்க திருப்பத்தூர் மாவட்டம்ல இருந்து பேசுறோம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் மேடம் கேக்கணும். உங்க வயசு? 31 மேம். டாக்டர் நேப்பில தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு சளி பிரச்சனை ஒரு 6 மாசமா இருக்கு. இருமல் ரொம்ப அதிகமா வருது மேம். நைட் எல்லாம் இருமே தூக்கமே வர மாட்டது. சளி தொண்டையிலாம் ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்கு. இருமல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. என்ன ஜாஸ்தியா இருக்கு மேம்? சரி ஓகே. வேற என்ன ப்ராப்ளம் இருக்கு? டைஜஷன் நல்லா இருக்குது? மோஷன் நல்லா போகுதா? மோஷன் நல்லா போகுது மேம். மன சரியா சாப்பிட முடிய மாட்டது. பசி இல்ல. மந்தமா இருக்கு மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே. ஏதாவது மூக்குல இருந்து தண்ணி ஒழுகுறது, மூக்கடைப்பு, தலைவலி, தலைபாரம் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? அந்த மாதிரி தான் இல்ல மேம். ஏதோ தலை குளிக்கும் போது மட்டும் அப்படி இருக்கும். அப்படி இருக்கும். தலை கொஞ்சம் வலிக்கும். மூச்சு திணறல் அது மாதிரி கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கும் மேம். இல்ல ப்ரீத்திங் டிஃபிகல்டி இருக்கா? இருக்குது மேம், நைட் டைம்ல மேம் இருக்கும். சரி ஓகே. அப்போ வந்து இது சுவாச குழாய் அலர்ஜி தான், பிராங்கைட்டிஸ் கண்டிஷன் தான் உங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு சரியா? பிராங்கைட்டிஸ்ல தான் நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு இருமல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிராங்கைட்டிஸில் வந்து அந்த பிராங்கியல் டியூப் சுவாச குழாய் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு அலர்ஜி ஆகிருக்கும், நம்மளுக்கு தாபிதம் ஆயிருக்கும். அது அலர்ஜி ஆகிருக்கப்போ நிறையா ஈஸ்னஃபில் கவுண்ட்ஸ் வந்து அதை வந்து டேமேஜ் பண்ணி நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுருக்கோம். அதில் மைல்டாக நம்மளுக்கு வந்து மியூக்கஸ் செக்ரீட் ஆகும், அது வந்து நம்மளுக்கு வெளியேறாமல் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு ஸ்டே ஆகிட்டே இருக்கும். அதை வந்து வெளியேற்றுறதுக்கு தான் அத்தனை இருமல் வந்து நம்மளுக்கு வரும். ஆனால் ட்ரை காஃப் மாதிரி தான் நம்மளுக்கு வரும், ஆனால் சளி நம்மளுக்கு வெளியேறவே செய்யாது. அதே மாதிரி நுரையீரல்குள்ளேயும் அந்த காற்றறை பைக்குள்ளெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சளி வந்து ஒரு மாதிரி பிசு பிசுத்து அப்படியே அப்பி ஒட்டி நார் மாதிரி நம்மளுக்கு ட்ரை ஆகி நம்மளுக்கு இருக்கும். அதுவும் நம்மளுக்கு வெளிப்படாமல் தான் அந்த அளவுக்கு இருமல் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த வறட்டு இருமல் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நார்மலாக அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹாட் வாட்டர் வந்து குடிச்சிங்க அப்படின்னாலும்
தொண்டை உங்களுக்கு வந்து இருமி இருமி புண்ணாகாமல் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு இருமி இருமி த்ரோட் இரிட்டேஷன், த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸு, திடீர்னு வாய்ஸை மாறுறது, இந்த மாதிரிலாம் ஒரு சில பேர்த்துக்கு இருமல் தொந்தரவுனால வர ஆரம்பிச்சிடும். அதுவும் நம்மளுக்கு சரியாயிரும். சாதாரணமாக நம்மளுக்கு இருமல் இருக்குது அப்படின்னாவே அதிமதுரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அதிமதுரம் வேற வந்து நல்லா சுவைச்சு மென்று வாயில் வச்சே நம்ம மென்று சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு இருமல் உடனே நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆயிரும். அப்படி இல்லாட்டி அதிமதுரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணிவிட்டு அதை வந்து தேனில் குழப்பி சாப்பிடும்போது நம்மளுக்கு இருமல், சுவாச குழாயில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜி எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு பூரணமாக நம்மளுக்கு குணமாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வந்து இருமல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா மிளகரணை, கண்டங்கத்திரி, ஆடாத்தொடை, கரிமுள்ளி, தூதுவளை, இந்த விஷ்ணுகரந்தி, இந்த மாதிரியான மூலிகைகள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நல்லா நிழலில் உலர்த்தி காய வச்சு பவுடர் மாதிரி நல்லா பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஒரு நாலஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி காய்ச்சி அதில் வந்து தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ட்ரை காஃப், இருமல் எல்லாமே நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும். சளி நல்லா இலகி நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஒன்று மோஷன் வழியாக வெளியேறிடும், அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு வந்து இருமல் மூலமாகவும் நம்மளுக்கு சளி ஃபுல்லாக நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ரெண்டு இது மூலமாக நம்மளுக்கு சளி கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெளியேறிடும். சளி வெளியேறிச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு இருமல் வந்து நம்மளுக்கு சுத்தமாக இருக்காது. அதே மாதிரி தாளிசபத்திரி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து நம்ம தாளிசபத்திரி நம்ம கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் நம்மளுக்கு இருமல் நல்லா படிப்படியாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும், சளியும் நல்லா நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இருமல் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு த்ரோட் இரிட்டேஷன்ஸ், இருமல் வந்து நம்மளுக்கு ஒரு சிம்டம் தான், நுரையீரலுக்குள்ளே சளி வந்து இருக்குது அப்படின்றத உணர்த்தக்கூடிய சிம்டம்ஸ் தான் இருமல். இருமல் தான் இருக்குது, ட்ரை காஃப் தான் இருக்குது, உள்ளுக்குள்ளே சளி இல்லை அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சிவியராக உள்ளுக்குள்ளே பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், அதனால தான் இருமல் வருது. அதே மாதிரி ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 1 or 2 days உங்களுக்கு இருமல் ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிரும், சளி ஃபுல்லாக நல்லா வெளியேறிடும், நுரையீரல் நல்லா ஃப்ரீ ஆயிரும். வித்தின் 1 week கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் உங்களுக்கு உடம்பு கம்ப்ளீட்டாக நார்மல் ஆன மாதிரி ஆகிடும். ஒரு 1 or 2 months மெடிசன்ஸை வந்து நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நுரையீரல் நல்லா உங்களுக்கு வலிமையாக ஆரம்பிச்சிடும். அந்த ப்ராங்கைட்டிஸ், அந்த ப்ராங்கஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கிறது, அது தாபிதம் சொல்லுவாங்க, அது அலர்ஜி ஆகிருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு சரியாயிரும். அலர்ஜி கவுண்ட்ஸ், IgE லெவல்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும், அதுவும் நம்மளுக்கு நார்மல் ஆகி வந்துடும். ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸும் நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகிறதும் நம்மளுக்கு நார்மல் ஆகி வந்துடும். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து ஒரு குறுகிய காலகட்டத்தில் உங்களுக்கு மாறி வந்துடும். 2 or 3 months நுரையீரல் ஃபுல்லாக நல்லா ஹெல்த்தி ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க இந்த சளி தொந்தரவு நம்மளுக்கு ஏற்படாது. சப்போஸ் ஏதாவது நம்ம வெளியில் ஏதாவது குளிர்ச்சியான ஐட்டங்கள் ஏதாவது எடுத்து நம்மளுக்கு சளி பிடிக்குது அப்படின்னாலும் 1 or 2 days தன்னைத்தானே பாடியே அதை வந்து சரி பண்ணி உங்களுக்கு மாற்றி கொடுத்துரும். அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உங்கள் உடம்புல வந்து கூட்டி கொடுத்துரும் இந்த மூலிகை மருந்துகள். மூலிகை மருந்துகளோட ஸ்பெஷாலிட்டி எப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சளி தொந்தரவு எல்லாத்தையும் நம்மளுக்கு வெளியேற்றி விடுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட செரிமான உறுப்புகள், அதே மாதிரி நம்மளுடைய ராஜ உறுப்புகளோட செயல்திறனை நம்மளுக்கு அதிகப்படுத்தி விடுறப்போ நம்மளுக்கு ரத்தம், 7 உடற்தாதுகள் 7 சப்தத்தாதுகளும் நம்மளுக்கு நல்ல வலிமையாகவும் நல்ல பலம் பெறும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு இம்யூனிட்டியும் நம்மளுக்கு பூஸ்டப் ஆக ஆரம்பிக்கும். இம்யூனிட்டி நல்லா பூஸ்டப் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த ஏதாவது இன்ஃபெக்ஷனோ வைரஸ் கிருமிகளோ பாக்டீரியாவோ ஏதோ நம்மளுக்கு சளியை காஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆன்டிஜெனோ ஏதோ ஒரு ஏஜென்ட் நம்மளுக்கு பாடிக்குள்ளே நம்மளுக்கு நுழையிறப்போ நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல முழு அளவில் திரண்டு வந்து அந்த வைரஸ் கிருமிகளை, பாக்டீரியா கிருமிகளை 2 or 3 days அழித்து நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுரும். அந்தளவுக்கு நம்ம பாடி வந்து நல்ல ஹெல்த்தியாகி திடமாயிரும். அந்தளவுக்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்திங்கன்னா 4 generations பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்ருக்கோம். எல்லா விதமான நோய்களுக்கும் நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் இருக்குது. அதே மாதிரி எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்திங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. திருப்பத்தூர் பக்கத்தில் எந்த மாவட்டத்தில் மருத்துவமனை இருக்குது அப்படின்றத கேட்டு நீங்கள் நேரில் போய் கூட பார்க்கலாம். அதே மாதிரி தமிழகம் மட்டும் இல்லாமல் ஆந்திரா, தெலுங்கானாலையும் 15 or more மருத்துவமனைகள் இருக்குது. கர்நாடகாவில் பாண்டிச்சேரியிலையும் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ
ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இன்றைக்கி வாய் துர்நாற்றம் எதனால் ஏற்படுது, அதற்கான காரணங்கள் என்னன்றதை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க மேம். நிகழ்ச்சியோட தொடக்கத்துலேருந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடியது நம்ம ஓரல் ஹைஜினை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும், அதே போல் ஒரு சில நோய்களுக்கு ஒவ்வொரு விதமான ஸ்மெல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நான் இரண்டு முறை பல் தேய்க்கிறேன், அதே போல் ஓரல் ஹைஜின் நான் தெளிவாக மெயின்டைன் பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு வந்துட்டு வாய் துர்நாற்றம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு ஆயில் புல்லிங் பண்ணால் கூட வாய் துர்நாற்றம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. அதே போல் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது ஓரல் ஹைஜினை மெயின்டைன் பண்ணுறதுக்காக? கண்டிப்பாக ஆயில் புல்லிங் வந்து பண்ணலாம், அது வந்து நம்மளுக்கு வாய் துர்நாற்றத்தை நல்லா நம்மளுக்கு குறைச்சி கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது இருக்குது பார்த்திங்களா. இப்போ அதை வந்து பார்த்திங்க கடுக்காய் தோல் எடுத்துக்கலாம், நெல்லிக்காய் தோல் எடுத்துக்கலாம், தாண்டிக்காய் தோல், மூணுமே கொட்டையை நீக்கிட்டு தன் தோல் மட்டும் சரிசம அளவில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த பொடியை வந்து நல்லா ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் எடுத்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நல்லா நம்மளுடைய வாய் நல்லா கொப்பளிக்கணும். அப்படி கொப்பளிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய் துர்நாற்றங்கள், அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே நம்மளுக்கு அழிஞ்சு நம்மளுக்கு வாய் துர்நாற்றம் எல்லாமே நம்மளுக்கு போக ஆரம்பிக்கும். அது வந்து நம்ம கொப்பளிச்சு நம்ம துப்பவும் செஞ்சிடலாம், ஒரு ஸ்பூன் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம உள்ளே நம்ம இன்டர்னலாக எடுத்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ் ஏதாவது இருந்தாலும் நம்மளுக்கு சரி பண்ணி கொடுத்துரும். குடலில், அதே மாதிரி நம்மளுக்கு வயிற்றில், நம்மளுக்கு உணவு குழாயில், இந்த மாதிரி இடத்துலலாம் நம்மளுக்கு புண்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு நோயினால் நம்மளுக்கு வாய் துர்நாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா அந்த நோய் வந்து நம்ம குணப்படுத்தக்கூடிய மூலிகை மருந்துக்கள் ஏதாவது உள்ளே கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு வாய் துர்நாற்றம் குறையும். சப்போஸ் நம்மளுக்கு வந்து சளியாக இருந்துச்சு அப்படின்னா அதனால் வாய் துர்நாற்றம் இருக்குது அப்படின்னா சளி குறையிறதுக்கு மூலிகை மருந்துகள் எடுக்கிறப்போ வாய் துர்நாற்றம் கம்ப்ளீட்டாக சரியாயிரும். அதே மாதிரி பார்த்திங்கம்னா க்ரானிக்காக லிவர் டிசீஸ் இருக்கப்பையும் ஒரு சில பேர்த்துக்கு வாய் துர்நாற்றங்களுக்கு இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர்னால வாய் துர்நாற்றம் இருக்கும். ஜெனட்டிக் டிஸார்டர்னால சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கம்னா ஒரு சில காம்பவுண்ட்ஸ், ஒரு சில என்சைம்ஸ் வந்து சரியாக செக்ரேட் ஆகாதனாலையும் வாய் துர்நாற்றம் இருக்கும். சில பேர்த்துக்கு அமினோ ஆசிட் சரியாக அது யூட்டிலைஸ் ஆகாதனாலையும், அது சரியாக ப்ரொடக்ஷன் ஆகாதனால, இல்லை அதிகமாக நம்மளுக்கு செக்ரேட் ஆகிறதுனால, இல்லை குறைவாக நம்மளுக்கு செக்ரேட் ஆகிறதுனாலையும் சில பேர்த்துக்கு வந்து வாய் துர்நாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். அது எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் நம்மளுக்கு கரெக்டாக நடக்க வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அது எல்லாம் வாய் துர்நாற்றம் எல்லாம் நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நோய்கள் சார்ந்த துர்நாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா அதை நம்ம சரி பண்ணுறப்போ நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ் கண்டிஷன் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு சரியாக ஆக நம்மளுக்கு ஃப்ரூட் ஸ்மெல் வரக்கூடியது எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் எல்லாமே நம்மளுக்கு ஆற ஆற நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த சோர் ஸ்மெல், அந்த ஒரு மாதிரி புளிப்பு தன்மையான உப்பு தன்மையான ஸ்மெல் எல்லாமே நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும். ஆயில் புல்லிங் பண்ணுறதும் நம்மளுக்கு பேட் ஸ்மெல்லை வந்து நல்லா மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி நாயுருவி வேர் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு நம்ம நல்லா பல் துளக்கி வந்தாலும் நம்மளுக்கு பேட் ஸ்மெல் நல்லா குறைய ஆரம்பிக்கும். பல் நல்லா நம்மளுக்கு பளபளப்பாக இருக்கும். மற்றவங்களை வந்து பல் வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மையில் வந்து நல்ல வெண்மை நிறமாக நம்ம நல்லா பளிச்சுன்னு நம்மளுக்கு பல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு நாயுருவி வேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதே மாதிரி கருவேலம் பொடி, ஆலம் விழுது பொடி இதெல்லாத்தையும் வச்சு நம்ம பல் துளக்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா பல் நல்லா நம்மளுக்கு கிரிப்பாக நம்மளுக்கு பிடிச்சிக்கும். எந்த ஈர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது, பல் ஆட்டம் வந்து நம்மளுக்கு ஏற்படாது. அதே மாதிரி வேம்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த வேப்பங்குச்சியை வச்சு நம்ம பல் துளக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டென்டல் கேரியர்ஸ், பல் சொத்தை நம்மளுக்கு வந்து ஏற்படாமல் இருக்கும், பல்ல பாக்டீரியல் ஃபார்மேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்படாமல் இருக்கும். அதே மாதிரி நம்ம சாதாரணமாக நம்ம உப்பு இருக்குது பார்த்திங்களா, உப்பை நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி அதை வச்சு நம்ம பல் துளக்கும் போது நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன வாயில் இருக்கக்கூடிய புண்கள், சலைவரி செக்ரீஷன்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறோம் பார்த்திங்களா. அந்த உப்பு சுவையினால் நம்மளுக்கு சலைவரி செக்ரீஷன்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும், ட்ரை மவுத் நம்மளுக்கு வந்து ஏற்படாது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணி நம்ம பல் துளக்கணும் அப்படின்னா ஓரல் ஹைஜீனும் நல்லா நம்மளுக்கு மெயின்டைன் ஆகும். நார்மலாக நீங்கள் ப்ரஷ் பண்ணுறீங்க, ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் தேய்க்கிறீங்க அப்படின்னாலும் ஏதாவது ஒரு நேரம் இதை வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓரல் ஹைஜீனும் நல்லா நம்மளுக்கு மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி நம்மளுக்கு எந்த ஒரு கம் சார்ந்த டிஸார்டர்ஸ், ஈர்கள் சார்ந்த பிரச்சனைகளோ பல்கள் சார்ந்த பிரச்சனைகளோ நம்ம வராமலும் நம்ம தடுத்துக்கலாம். அதனாலேயும் நம்மளுக்கு வாய் துர்நாற்றங்கள் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு வாய் துர்நாற்றங்கள் பார்த்திங்க அப்படின்னா பெர்மனண்ட்டாக இருக்கும், சில பேர்த்துக்கு அப்பப்போ அக்யூட்டாக வந்து போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரி கண்டிஷன் இருந்தாலும் நம்ம ஈஸியாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அதுக்கேற்ற மாதிரியான மூலிகை மருந்துகளும் எங்களோட ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் மாலா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா?
சட்டுக்கோட்ல இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு இருக்கு உங்களுக்கு? எனக்கு தூக்கம் இல்லையா இருக்கு மேடம். தூக்கம் இல்ல? சரியா? சரி, ஓகே. ஆமா. எவ்வளவு நாள் அந்த மாதிரி இருக்கு? ஒரு 9 மாசமா இருக்கு மேடம். சரி, ஓகே. நீங்க நல்லா கொழுப்பு சத்து உள்ள உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா செரிமானம் ஆகுதா, இல்ல வயிறுல கேஸ் அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுதா? அது ஒரு 9 மாசமாவே தூக்கம் இல்லை மேடம். இந்த எப்படின்னா நாக்கோட ருசி எல்லாம் மாறுது மேடம். ருசி மாறுது, அதுதான் கேக்குறேன் நானு. ஏதாவது சாப்பிடையில டேஸ்டா இருக்கு மேடம். கொஞ்சம் நேரம் கழிச்சு ருசி இல்லாத மாதிரி இருக்கு மேடம் நாக்கு. ஓகே, நான் கேக்குறது ஃபேட், எண்ணெய் பலகாரங்கள், எண்ணெய் பொருட்கள், கொழுப்பு சார்ந்த உணவுகள் சாப்பிட்றப்போ நல்லா டைஜஷன் ஆகுதா? ஏப்பம் ஏப்பம் வருதா? எண்ணெய் சார்ந்த உணவுகள், இனிப்பெல்லாம் சாப்பிட்டா உடனே குடல் வெந்துருது மேடம். ஆ சரி, ஓகே. அப்போ என்ன அப்படின்னா கேல் பிளாடர்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். பித்த நீர் சரியா நம்மளுக்கு சுரந்து வரல, இல்லை பித்த நீர் அதிகமாக இருக்கு, கேல் பிளாடர்ல ஏதாவது ஸ்டோன்ஸ் அது மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தூக்கமின்மை ப்ராப்ளம் நம்மளுக்கு ஏற்படும். செரிமானத்தில் நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு தூக்கமின்மை ப்ராப்ளம் நம்மளுக்கு ஏற்படும். லிவர்லையும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கப்போ தூக்கமின்மை ப்ராப்ளம் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இது ஈஸியாக சரி பண்ணிடலாம். சரியா, ஃபஸ்ட்டு தூக்கம் சரியாக வரதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை நல்லா ஆயில் பாத் வந்து நல்லா எடுங்க. ஆயில் பாத் எடுக்கிற அன்னைக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தூக்கம் வரும். ஆனால் பகலில் வந்து நம்ம தூங்கக்கூடாது. ஆயில் பாத் எடுக்கிற அன்னைக்கு பகலில் தூங்கணும் அப்படின்னா நிறைய நோய்களை தான் நம்மளுக்கு கூட்டு வரும். அப்போது ஆயில் பாத் எடுத்திங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு இரவு நேரத்தில் நல்லா நம்மளுக்கு தூக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன்னா கண் நல்லா குளிர்ச்சியாகும், கல்லீரலும் நம்மளுக்கு வந்து நல்ல நிறைய மெட்டபாலிசம் பண்ணிகிட்டே இருக்குமா, அப்போ அதிகமாக நம்மளுக்கு ஹீட் ஆகும். பாடியில் வந்து ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு தூக்கம் வந்து நம்மளுக்கு சரி வர இருக்காது. பித்தம் தன்னுடைய அளவு அதிகரிக்கும் போது, பித்த நீர் அதிகரிக்கும் போது நம்மளுக்கு நிறையா சிந்தனைகள், நிறையா தாட்ஸு இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஏற்படுறதுனால தான் நைட் நம்மளுக்கு தூக்கம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. டைஜஷனும் நம்மளுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு நடக்கும். ஹீமோக்ளோபின் டெஸ்ட்ரக்ஷன்ஸும் நம்மளுக்கு ஜாஸ்தியாக நம்மளுக்கு நடக்கிறதுனால தான் தூக்கம் நம்மளுக்கு குறைவாக நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இது ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம். நைட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கசகசா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா தண்ணியில் வந்து நல்லா ஊற போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே அதை மிக்சியில் அரைச்சி அதை பேஸ்ட் மாதிரி பண்ணி அதை ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி அதை புளிஞ்சு பால் மாதிரி எடுத்து அது வந்து ஒரு 30 ml வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் நல்லா தூக்கம் வரும். இது ஒரு 1 week மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் டெய்லி வந்து நைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜாதிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு ஜாதிக்காய் வந்து ஒரு 1/2 tumbler பாலில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு மிக்ஸ் பண்ணி டெய்லி நைட் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்ல தூக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் அமுக்குரா கிழங்கு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு நீங்கள் ஒரு 50 grams அளவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மற்றது எல்லாமே 10 grams அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அமுக்கரா, சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலம், சிறுநாகப்பூ, ஏலமும் சிறுநாகப்பூவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 gram அளவு எடுத்துக்கலாம். இது மாதிரிலாம் எடுத்து நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சு மொத்தத்தையும் சேர்த்து பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சு அதையும் மிக்ஸ் பண்ணி பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்ல தூக்கம் வந்து உங்களுக்கு நல்லா ஏற்பட ஆரம்பிக்கும். தூக்கமின்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப நாளாக தூக்கம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஸ்லீப் வந்து வர ஆரம்பிச்சிடும். தூக்கமின்மைக்காக சிரோதாரா சிகிச்சையும் எங்களுடைய மருத்துவமனையில் பண்ணிகிட்ருக்கோம். அது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் நல்ல தூக்கம் வந்து வரும். அதே மாதிரி இன்டைரக்டாக கொடுக்கக்கூடிய மருந்துகள் பார்த்திங்க அப்படின்னா கல்லீரலுக்கு வந்து நல்ல மருந்துகள் கொடுப்போம். அதை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்லா உங்களுக்கு தூக்கம் வந்து நார்மல் ஆயிரும், ஈஸியாக சரி பண்ணிடலாம். தூக்கமின்மைக்காக பெரிய வருத்தப்பட வேண்டாம். ஆனால் தூக்கமின்மை வந்து இருந்தது அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை ஒன்று பண்ணிவிடும் பின்னாடி. நம்மளுக்கு நரம்பு சார்ந்த நோய்கள், தூக்கமின்மை தான் நம்மளுக்கு பாடியில் ஃபுல்லாக நம்மளுக்கு வலிகளாக நம்மளுக்கு மாறும். தூக்கமின்மை பிரச்சனை பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அசிடிட்டியை வந்து நம்மளுக்கு இன்டியூஸ் பண்ணிவிடும், நிறைய பிரச்சனைகளை வந்து அது உருவாக்கி விடும். சில பேர்த்துக்கு தூக்கமின்மை சரியாக இல்லாததுனால மனசு ஸ்ட்ரெஸ்னால் பாதிக்கப்பட்டு சில பேர்த்துக்கு வந்து ஸ்கின் டிசீஸ், சோரியாசிஸ் நோய் இந்த மாதிரிலாம் ஏற்பட ஆரம்பிக்குது. தூக்கமின்மை 2-3 நாளாக சரியாக தூக்கம் இல்லை அப்படின்னா ஈஸியாக சளி பிடிக்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து அனுபவிச்சிருப்பீங்க. திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் நம்மளுக்கு சளி பிடிக்குது, சம்மந்தமே இல்லாமல் நம்மளுக்கு உடம்பெல்லாம் டயர்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தூக்கம் வந்து ஒரு காரணமாக இருக்கும். தூக்கம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஆயில் பாத் இது மாதிரி நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பாடி ஹீட் குறையும், நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம் வந்து ஏற்படும். ஓகே,
நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு வாய் துர்நாற்றம் எதனால் ஏற்படுதுன்றதை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒரு சில வேலை சின்ன குழந்தைங்களுக்கு கூட வாய் துர்நாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு இந்த டங் கிளீனிங் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாமா இல்லை பண்ண வேண்டாமா? கண்டிப்பாக சின்ன குழந்தைங்களுக்கும் வாய் துர்நாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அதுங்களுக்காக வந்து ப்ரஷ் பண்ண தெரியாது. அதுக்கு தான் நம்ம டெய்லி காலையில் வந்து வாய்க்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய விரலை விட்டு அந்த நாக்கில் வந்து படியக்கூடிய அந்த வெள்ளை மாவு மாதிரி படியும் இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம வந்து டெய்லி அவங்க குளிப்பாட்டுறப்போ வந்து நம்மளுடைய விரலை வந்து நல்லா உள்ளே விட்டு விட்டு நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறப்போ அந்த சின்ன குழந்தைங்களுக்கும் வாய் துர்நாற்றங்கள் வந்து ஏற்படாது. சில பேர்த்துக்கு கீரி பூச்சி அந்த கிருமி புழுக்கள் தொந்தரவு இருக்குது பார்த்திங்களா, அதிகமாக சாக்லேட் சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்க. ஒரு 3 வயசுலேருந்து 5 வயசு 6 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்கள் எல்லாமே வந்து ஸ்வீட்ஸ் ஏதாவது சாப்பிட்றதுனாலையும் அவங்களுக்கு சில பேர்த்துக்கு வாய் துர்நாற்றங்கள் வந்துருக்கும் அந்த கீரி பூச்சினால். அந்த புழுக்களை கொல்லக்கூடிய மருந்துகள் வந்து வேப்பெண்ணெய் ஏதாவது ஒன்று வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி மந்த்லி ஒன்ஸ் நம்ம கொடுக்குறப்போ அவங்களுக்கு அந்த வாய் துர்நாற்றங்கள் எல்லாமே சரியாயிடும். ஓகே மேம், இந்த 1 ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லைன் கட்டி கட்டலிங் பேஃபமி வால்.